லேசா உள்ள தள்ளி கொடுங்க, ரொம்ப போட்டு கிளறி முட்டை உடைக்க வேண்டாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. என்னப்பா ரெண்டு பேர் நிக்கிறாங்களே அப்படின்னு பாக்குறீங்க. சோ எப்பயுமே என்னதான் இன்ட்ரோல பாத்திருப்பீங்க. சோ நம்ம டீம்ல இருக்கிற சென்னா மரண்ணா தான் இன்னைக்கு சமைக்க போறாரு. உங்களுக்காகவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா முட்டை மசாலா செஞ்சு காட்ட போறாரு. முட்டை மசாலா மட்டும் அண்ணா ஏன் சமைக்கிறாருன்னா, அவர் ரொம்ப ரொம்ப சூப்பரா செய்வாரு. நானும் நிறைய முட்டைக்கறி செஞ்சிருக்கேன், பட் நான் செய்யறதை விட அண்ணா செய்யறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அதனால சொன்ன அண்ணா உங்க ஸ்டைல இன்னைக்கு செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு, சோ இன்னைக்கு சென்னாமர அண்ணா ஸ்டைல முட்டை மசாலாவை செம்மையா செஞ்சு ஆசைப்படுறாரு. இந்த முட்டைக்கறியை எதுக்கெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா விதமான டிஃபனுக்கும் சாப்பிடலாம், ஈவன் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். எப்பயுமே அண்ணா இடியாப்பமும் முட்டைக்கறியும் செய்வாரு, அந்த காம்பினேஷன் செம்ம அஸ்தலா இருக்கும். அண்ணா நீங்க ஏதாவது வியூவர்ஸ் சொல்றதுன்னா சொல்லுங்கண்ணா. இந்த முட்டை குழம்பு வந்து என்னோட ஸ்பெஷல், நீங்க செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. சூப்பர் அண்ணா. ஓகே, நீங்க இது வரைக்கும் பார்க்காததா இருக்கும், இவர் சொல்ற அதே மெத்தட்லயே செய்யுங்க, அவ்வளவு அஸ்தலா வரும். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலயோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்போ முட்டை மசாலா செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சுங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். 15 முட்டை வச்சு இன்னைக்கு முட்டை மசாலா செய்ய போறோம். அதுக்கு தகுந்த பொருட்கள் தாங்க நான் போடுறேன். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதுல போட்டுக்கலாம். நாங்க அதிகமா குவாண்டிட்டி செய்யறோம், அதுக்கு தகுந்த பொருட்கள் தான் போடுறோம். சப்போஸ் நீங்க இதை விட கம்மியா செய்யணும்னு நினைச்சா இதை விட பொருட்கள் கம்மியா போட்டுக்கோங்க. அடுப்பணல் மீடியமா வச்சுட்டு இந்த வெங்காயத்தை கலரி கொடுத்துக்கலாங்க. இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து கலரி கொடுத்துக்கலாம். இன்னைக்கு ஆனியன்லாம் அண்ணா கட் பண்ணாரு. ஆனியனோட சைஸ் பார்க்கும் போதே தெரியுது சூப்பரா இருக்குன்னு. நம்ம அண்ணா அப்படியே பார்த்து பார்த்து மெலிசா பண்ணுவோம். ஆனா இந்த ஸ்டைல் பாருங்க, இதுதான் அண்ணாவோட ஸ்டைல். வெங்காயம் கண்ணாடி பாத்துக்கு வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்குனா போதும். 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். நாங்க காரம் எங்க எங்க போடுறோமோ அங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப இதையும் சேர்த்து கலரி கொடுத்துக்கலாங்க. பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு வதக்குனா போதுங்க. 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். இப்ப தக்காளியும் சேர்த்து நல்லா கலரிக்கலாங்க. தக்காளி நல்லா சாஃப்டா வேகட்டுங்க, அது வரைக்கும் வதக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வெந்தா போதுங்க. 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாங்க. இப்ப இதையும் சேர்த்து நல்லா கலரி கொடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கும் போதே தேவையான மசாலா பொடியும் போட்டுக்கலாங்க. 3/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டு அதுவும் ஒரு வதக்கு வதக்கியாச்சுங்க. இப்ப இதுலயே 2 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கலாங்க. மிளகு தூள் நல்லா காரம் கொடுக்கும், சோ உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இன்னைக்கு தேங்காய் பால் ஊத்தி வைக்க போறோம், சோ அதுக்கு தகுந்த காரம் போடுறோம். ஏன்னா தேங்காய் பால் ஊத்தும் போதும் நல்லா ஒரு ஸ்வீட் கொடுக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி நம்ம காரம் போடணும். இப்ப இதையும் கலரி கொடுத்துடலாங்க. நம்ம எப்படின்னா எல்லா பொடியும் ஒன்னா போட்டு கிளறுவோம். அண்ணா ஒவ்வொரு பொடியும் போட்டும் அப்படியே 2 கலர் கிளறாரு. மிளகு பொடியும் 2 வதக்கு வதக்கியாச்சுங்க. இப்ப வெறும் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அண்ணா சொல்றாரு அளவு சொல்ல சொல்ல நான் போடுறேன். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரிக்கலாங்க. மிளகாய் தூளும் மல்லித்தூளும் நல்லா வதக்கியாச்சுங்க. இதுலயே கரம் மசாலா பொடி 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஈவன் நீங்க முட்டை மசாலா பொடி இல்ல சிக்கன் மசாலா பொடி இல்ல மட்டன் மசாலா பொடி எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்ப இதையும் சேர்த்து கலரிக்கலாங்க. மசாலா வதங்கும் போதே கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கிடுவோம். மசாலா எல்லாம் நல்லா பச்சை மிளகாய் போற வரையிலும் வதக்கியாச்சுங்க. அடுத்தது நம்ம தேங்காய் பால் ஊத்த போறோம். நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன், அதை எப்படிங்கறதும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். பெரிய தேங்காயா ஒன்னு எடுத்து அதுலதான் இன்னைக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 2 விதமான தேங்காய் பால் எடுக்கணும், இது மொத பால், இது 2வது பால். மொத பால்ங்கிறது ரொம்ப திக்கா இருக்கணும். 300 ml தண்ணி ஊத்தி மொத பால் எடுத்திருக்கேன். 2வது பால் 1 லிட்டர் தண்ணி ஊத்தி எடுத்திருக்கேன். நீங்க இதே அளவுதான் எடுக்கணும் கிடையாது, நீங்க எவ்வளவு குழம்பு பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். மொத பால் திக்கா இருக்கும், இதை லாஸ்டா தான் ஊத்தணும். இப்ப நம்ம ஊத்த போறது 2வது பால், தண்ணியாட்ட இருக்கிற பால். இப்ப இந்த 2வது தேங்காய் பால வதக்குன மசாலாவில ஊத்திடலாங்க. தேங்காய் பால் ஃபுல்லாத்தையும் ஊத்திடலாங்க. அடுப்பங்கள் மீடியமா வச்சுட்டு இப்ப கலரி கொடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் சுருன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இன்னும் முட்டை போடணும், முத தேங்காய் பால்லாம் ஊத்தணும். சோ அதனால சுருன்னு இருந்தா கரெக்டா இருக்கும்.
இப்ப அடுப்ப நல்ல ஃபுல்லா வச்சிருங்க இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க குழம்பு நல்லா கொதிக்குதுங்க இப்ப ஒரு வாட்டி கலரி கொடுத்துறலாம் அடுப்ப நல்ல ஃபுல்லா கமி பண்ணிடுங்க 5 நிமிஷத்துக்கு கம்மியான தீயில இது நல்லா சுண்டி வரட்டுங்க 5 நிமிஷமா குழம்பு நல்லா கொதிக்குதுங்க இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் குழம்பு கொஞ்சம் திக் ஆயிடுச்சு இனிமே முட்டை போட்டுறலாம் 15 முட்டை வேக வச்சி நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு லேசா கீரல் போட்டு வச்சிருக்கங்க இந்த முட்டை இப்ப ஒவ்வொண்ணா கிரேவில போட்டுறலாம் முட்டையை முழுசா போடணும்னு கிடையாது இவன் நீங்க ரெண்டா கட் பண்ணி கூட போடலாம் இப்ப அடுப்ப நல்ல மீடியமா வச்சிட்டு லேசா கலரி கொடுங்க இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க முட்டை போட்டதுக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதிக்குதுங்க இப்ப லேசா ஒரு வாட்டி கலரி கொடுங்க குழம்பு இன்னும் கொஞ்சம் சுண்டணும் சோ அடுப்ப நல்ல ஃபுல்லா குறைச்சு வச்சிட்டு இன்னும் 3 நிமிஷத்துக்கு இது சுண்ட விட்டுருங்க நம்ம கிரேவி 5 நிமிஷமா கொதிக்குது நல்லா திக் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு திக் ஆனா போதும் லேசா ஒரு தர கலரி கொடுத்துருங்க இனிமே முதப்பால் ஊத்திடலாங்க முதப்பால் எப்பயுமே லாஸ்டா தான் ஊத்தணும் அடுப்ப நல்ல மீடியமா வச்சிட்டு இப்ப இது கலரி கொடுங்க முதப்பால் ஊத்துனதுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க கூடாது ஜஸ்ட் ஒரு கொதி வந்தா போதும் இப்ப இது அப்படியே ஒரு கொதி வரட்டுங்க இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க லாஸ்டா இதல மேல ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க தேங்காய் எண்ணெய் வரது ஆப்ஷனல் தான் பட் விட்டீங்கனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப அப்படியே கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாங்க இப்ப அப்படியே லேசா உள்ள தள்ளி கொடுங்க ரொம்ப போட்டு கலரி முட்டை உடைக்க வேண்டாம் அவ்வளவுதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தறலாம் சூப்பரா நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆயிச்சிங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துறேங்க செஞ்ச மெத்தட் வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த முட்டை மசாலாவோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மெயினா வீடியோல நான் என்ன அளவு சொல்லணும் ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ இதுவரைக்கும் நீங்க தேங்காய் பால் ஊத்தி முட்டை குழம்பு வைக்கலனா ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி வச்சு பாருங்க அவ்வளவு சுவையா இருக்கும் முட்டை வந்து நான் 15 போட்டிருக்கேன் நீங்க 15 போடணும்னு கிடையாது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க அதே மாதிரி தேங்காய் பாலும் நீங்க எவ்வளவு கிரேவி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதே நீங்க 7 முட்டை 8 முட்டையில பண்றதா இருந்தா அரை மூடி தேங்காய் பால் கூட போதும் அதே மாதிரி மசாலாவும் நீங்க எவ்வளவு கிரேவி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கணும் சோ ரொம்ப மசாலா அதிகமானாலும் கசப்பு டேஸ்ட் வந்துடும் இதை தவிர வீடியோல என்ன அளவுகள் சொன்னமோ பிளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இதை ஃபாலோ பண்ணீங்கனாலே இந்த முட்டை கிரேவியை சூப்பரா செஞ்சிடலாம் இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம் ஆக்சுவலா நாங்க செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப இருட்டாயிடுச்சு சோ அதனால வெளியில இருந்து எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டோம் சோ நானும் அண்ணாவும் இப்படியே டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறோம் எல்லாரும் சாப்பிடுவாங்க அதனால இதுல இருந்து கொஞ்சம் மட்டும் இப்ப எடுத்துக்கிறோம் அப்படி அந்த முட்டை மேல கொஞ்சம் மசாலா ஊத்தணும் இப்ப நான் ஒரு முட்டை அண்ணா ஒரு முட்டை சாப்பிட்டு காட்ட போறோம் முட்டையை அப்படியே உடச்சிடலாம் சியர்ஸ் இப்ப நானும் அண்ணாவும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றோம் வாவ் சூப்பரா இருக்குண்ணா நிஜமா எப்பி செய்யற மாதிரியே இருக்கா எல்லாமே பிரமாதமா இருக்கு அவ்வளவு அளவு கரெக்டா இருக்கா ஆஹா இந்த மசாலா இருக்கே அப்படி இருக்கு இந்த தேங்காய் பாலோட சுவை அவ்வளவு ருசியா இருக்கு செம்மையா இருக்குண்ணா இன்னும் அரை முட்டை ஏன் விட்டு வைப்போம் இதையும் சாப்பிட்டோம் அவ்வளவு வாட்டியா இல்லைங்க என்னடாப்பா இவங்க எதுவுமே வச்சுக்காம வெறும் முட்டை மட்டும் சாப்பிடறாங்கன்னு நினைக்கிறீங்க நிஜமா சொல்றேன் இந்த முட்டையும் விரைவையும் சும்மாவே சாப்பிடலாம் அப்படி இருக்கும் இவங்களுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த முட்டை மசாலா சாப்பிடுறதுக்கு கேமரா பின்னாடியும் நிஜமா சொல்றோம் அவ்வளவு சூப்பரா இருக்கு தேங்க்யூ சந்தாமரண்ணா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லிருங்க ஓகே சோ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா நிஜமா சொல்றேன் அவ்வளவு சூப்பரா இருக்கு சோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெசிபி புதுமையாவும் இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் லென் சி யூ பாபா லவ் யூ ஆல்